இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியா சோமுக்குள்ள வந்த அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வீட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சு கடையில் வாங்குகிற பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு டஃபை கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் போதும் பேசிக்காக பண்ணுறதுக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன், நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்னு சொல்லி விற்கும் அந்த பால் எடுத்துக்கோங்க. அதை வந்து காய்ச்சிட்ருக்கட்டும். இடையில நான் ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் வச்சு நான் ஆல்ரெடி 2 ரெசிபி போட்டிருக்கேன், ஷார்ஜா அப்புறம் ஃப்ரூட் சாலட் ஃப்ரூட் கஸ்டர்ட் போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க, நான் லாஸ்ட்டாக லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து பேசிக் கஸ்டர்ட் பவுடர், இதிலே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேசிக் கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டியாகிடும். ஸோ கொஞ்சோண்டு தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் இதை ஊற்றி உடனே கலந்து விட்டணும். அப்படி நீங்கள் உடனே கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 கப் சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா தான் செட் ஆனதுக்கப்புறம் நல்லா சுகராக இருக்கும், இல்லைனா வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கலரி விட்டுகிட்டே இருக்கிறோம், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடை மேலே வந்து அப்படியே ஃபார்ம் ஆகும். நீங்கள் அதையும் அப்படியே கலரி அது உள்ளே போட்டுருங்க. இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். பாக்ஸ் வந்து சில்வர் மூடி போட்ட பாக்ஸில் வச்சிங்கன்னா அப்படியே ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி இல்லைனா அந்த மாதிரி சிலிக்கான் மூடி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு பார்க்கலாம். அதுக்கிடையில் இன்னொரு பேனில் இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இது பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். இந்த பட்டர்ஸ்காட்சில் வந்து இந்த க்ரன்ச்சியாக ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பண்ணுறோம். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க ஒரு பேனில். நீங்கள் எதுவுமே கலராதிங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் கிளறி விட்டுருங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிஸ்தா ஃப்ரூட் என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 2 தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நான் வந்து இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு அந்த பதம் எப்படி இருக்கணும்னா அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் கூட போதும். ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. அதுக்கு இடையில ஒரு தட்டில் கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை பட்டரோ போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருங்க. அதில் இந்த சுகர் சிரப்பை வந்து ஊற்றுறோம். ஊற்றிட்டு எடுத்தால் ஈஸியாக வந்துடும் அந்த நெய் தடவுறதுனால, அதனால தான் அந்த மாதிரி நெய் தடவுறோம். ஸோ இந்த மாதிரி ஊற்றி ஆற வச்சுருங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தால் அழகாக வந்துடும் ஆறினதுக்கப்புறம். இதை வந்து நல்லா இடித்து வச்சுருங்க குட்டி குட்டியாக. இந்த மாதிரி நொறுக்கி குட்டி குட்டியாக சல்லி சல்லியாக நொறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நொறுக்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது நீங்கள் வேறு ஏதாவது டெசர்ட் பண்ணுறதுக்கு கூட ஐஸ்கிரீம் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருக்காது, கொஞ்சம் குழக்கொழான்னு அந்த நம்ம எப்பவும் கஸ்டர்ட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அதை விட கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இது மாதிரி 2 வாட்டி அரைக்கணும். நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நல்லா அரைச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். நான் 2 நிமிஷம் அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாக்ஸில் ஊற்றி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் வைங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும், பாதி வந்து கொஞ்சம் கொலக்குலனாக இருக்கும், செமியாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த இதை எடுத்து மறுபடியும் அதே ஜாரில் போட்டு அதே மாதிரி 2 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் அதே பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி தான், 2 வாட்டி அரைக்கணும், அரைச்சி உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி, கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ மறுபடியும் லாஸ்ட் டைம் நீங்கள் வைக்க முன்னாடி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம்ல இந்த மாதிரி முந்திரி பாதாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அதை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. இந்த இது வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம், வெறும் இந்த மில்க் மட்டும் வச்சுக்கலாம். இது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். நீங்கள் போட்டுட்டு கலந்துலாம் விட வேணாம். அப்படி மேலே இருக்கிறது மேலே இருக்கட்டும், உள்ளே இறங்கினது உள்ளே இறங்கி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதை அப்படியே எடுத்து அலங்காமல் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் வைங்க. இப்போது லாஸ்ட் டைம் வந்து 8 மணி நேரம் வைங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எடுக்கிறதுக்கும் அழகாக வந்துடும். நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டிலே செஞ்சிடலாம். ஜெலட்டின், விப்பிங் க்ரீம், அப்புறம் எசன்ஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நிறையவும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மாதிரியே தான் இருக்கும். இந்த சம்மரை இந்த ஈஸியான ஐஸ்கிரீமோட செலிப்ரேட் பண்ணலாம். எப்படி அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா